இயேசுக்கு புகழ் மரியை வாழ்க கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு வாக்குவாதம் இயேசுவோடு என்ன வாக்குவாதம் பரிசேயர்களுக்கு இந்த நீர்க்கோர்வை அப்படிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஓய்வு நாளில் வந்து நிற்கிறார் வந்து நின்றா இந்த ஓய்வு நாளில் அவனை குணப்படுத்துவது முறையா இல்லையா நீனே சொல்லியா பரிசேயர் முன்னாடி கேட்டுறார் நீனே சொல்லு நான் ஓய்வு நாள் அன்னைக்கு உன்னை குணப்படுத்துறது முறையா முறை இல்லையா முழிக்கிறாங்க திருதிருதிருதிரு அதே பரிசேயர் வீட்டில் இருக்கின்ற ஒரு கழுதையோ மாடோ ஆடோ கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்போ ஓய்வு நாள் அதை எடுக்கணுமா வேண்டாமா தூக்கி விடவா வேண்டாமா என்று கேட்கிறாரு அவங்களால பதில் சொல்ல முடியலை ஏன் பதில் சொல்ல முடியலை அப்படின்னா ஓய்வு நாள் பரிசுத்தமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆனால் அதிலும் சிறந்த ஒன்று ஒருவருக்கு நலம் அளிப்பது ஒருவர் நலத்தோடு இருப்பது சுகத்தோடு வாழ்வது ஒரு உயிர் காப்பாற்றப்படுவது ஆக ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் அனுசரித்து முழுமை நிறைவு பெற வேண்டுமெனில் நீ என்ன செய்ய வேண்டும் அந்த ஓய்வு நாளில் நல்லதனப்பட்டதை செய் அதான் மிக முக்கியம் அப்ப இந்த ஓய்வு நாள்ல சும்மா இருப்பதில் அல்ல அந்த ஓய்வு நாள்ல நம்ம என்ன செய்யணுமா நன்மையானதை போய் செய்யணும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்துல பிலிப்பியர்களின் திருமுகத்துல மிக அற்புதமாக சொல்லுகிறார் நீங்கள் அறிவில் அனைத்திலும் உயிர்த்துறந்த பின்பு பண்பில் மேலும் மேலும் வளர்ந்து அன்பில் தலை சிறந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு நான் இறைவனை வேண்டுகிறேன் என்கிறார் சின்னப்பர் ஆக நம்ம ஓய்வு நாளில் கிறிஸ்தவர்களாக இருந்து அன்பிலே சிறந்து பண்பிலே மென்மேலும் வளர்வதில் மட்டுமல்ல பிறருக்கு நன்மையானதை செய்வதில் இருக்கிறது நமது ஓய்வு நாள் சிறந்தது என்று ஆகவே இந்த நீர்க்கோர்வையில் வந்தவனை குணப்படுத்துகிறார் அவனுக்கு மகத்தான மாட்சியான நிலையை கொடுக்கிறார் நாமும் ஓய்வு நாள் என்று ஒதுங்கி விடுவதற்கல்ல ஓய்வு நாள் என்று ஒதுக்கி விடுவதற்கல்ல ஓய்வு நாள் என்று ஓய்வெடுப்பதற்கல்ல நல்லதை செய்வோம் நன்மையானதை செய்வோம் அதுவே சிறந்த நாள் அன்றே நல்ல நாள் தாய்மரியும் நல்லதென செய்தால் தன் உறவிலான எலிசபெத்திற்கு உதவினாள் தான் திருமணத்திற்கு சென்ற பொழுது திருமண வீட்டினருக்கு உதவினாள் நாமும் அன்னைமரியோடு ஜபமாலை ஜபித்து பயணிக்கின்ற பொழுது அவளைப் போல பிறருக்கு உதவி செய்ய ஜபமாலை செய்து ஜபிப்போம் பிறர் வாழ நம்மை கொடுப்போம் ஆமேன். அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும்
மறையுறையே ஜெபமாலை அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜெபமாலை பரிசடைய செய்யும் ஜெபமாலை வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்று தந்த ஜெபமாலை வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்று தந்த ஜெபமாலை துதித்து துலங்கும் ஜெபமாலை மூவொரு இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜெபமாலை இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜெபமாலை இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜெபமாலை அருள் நீரை மறியே அருள் நீரை மறியே என்றும் வேண்டும் ஜெபமாலை அருள் நீரை மறியே அருள் நீரை மறியே என்றும் வேண்டும் ஜெபமாலை பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்க செய்யும் ஜெபமாலை அரவணைக்க செய்யும் ஜெபமாலை தரும் ஜெபமாலை கற்று தந்த ஜெபமாலை வெற்றி தரும் ஜெபமாலை